லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, பன்முக பார்வையில் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்து காலி நைட்ரிகம். இந்த கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸ். இவருக்கு வந்து த்ரோம்போசிஸ், லெஃப்ட் சைடில் நல்லா கால் வீக்கம். என்ன உங்களுக்கு மனசில் ப்ராப்ளம் சார் அப்படின்னு கேட்டேன்னா, சார் என்னுடைய மூத்த பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கான், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் அங்கேருந்து வர முடியாது சார். இப்போ தான் ஃப்ளைட் இருக்குது, உடனே வந்துடலாமே சார் அப்படின்னு. இல்லை, அவனுக்கு அங்கே பெர்மனெண்ட் வீசா கிடைக்கல, அங்கே கிடைச்சா மட்டும்தான் அவன் வந்து இங்கே இருக்க முடியும். ஒன்ஸ் வந்து இங்கே வந்துட்டான்னா அவன் திருப்பி போக முடியாது. அதனால் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பெர்மனெண்ட் சிட்டிசன்ஷிப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அது கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது சார். அது வரைக்கும் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது சார். என்ன சிக்கல்னா, அவன் இல்லாமல் இப்போ நான் இறந்துட்டேன்னா எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் சிக்கல் சார். நல்லா பாருங்கள், அவன் இல்லாமல் நான் இறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ அவனுக்கு பெர்மனெண்ட்டாக அங்கே கிடைக்கல சார், அது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கு அப்படின்ற. இவருக்கு வயசு 60 மேலே, அவன் இப்போ தான் கல்யாணமாகி அங்கே இருக்கார் அந்த பையன். ஆனால் இவருக்கு என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னால், தன்னோட பையன் பிரச்சனை, 100 பையன் இருக்கான் அவனுடைய பிரச்சனை, இது எல்லாமே தன்னுடைய பிரச்சனையாக நினச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கார். இதுதான் அவருடைய சாரமாக சொல்ல வேண்டிய விஷயம். அது போக தன்னை பார்க்கறதுக்கு அவன் வர முடியாத ஒரு சூழல் வந்துச்சுன்னா, நான் உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது, என் மனைவி வேற உடம்பு சரியில்லையே பாருங்க. அப்போ எல்லா பொறுப்பையும் இவர் தலையில் எடுத்து போட்டுக்கிறார். இதுதான் அவர் சொல்ல வேண்டிய சாரம். மற்றவங்களாம் இருக்கிறாங்க, ஒரு தாய் இருக்காங்க, அவங்க இறந்துறாங்க வச்சுங்க, அவங்க வீட்டில் ஒரு 6 குழந்தைங்க இருக்காங்க, இவங்க மூத்த குழந்தையா இருந்தாங்கன்னா எல்லா பொறுப்பையும் தான் எடுத்துக்குவாங்க பாருங்க, அந்த அம்மா பொறுப்பையும் சேர்த்து. அது போல இவர் வந்து எல்லா பொறுப்பையும் தனது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாருங்கிறத தெல்ல தெளிவாக தெரிஞ்சது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதன் மூலமாக நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னு ஒரு வரியில் சொல்லுங்கன்னு சொன்னால், எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லுவா அடிக்கடி, ஏங்க எல்லாத்தையும் மண்டையில் எடுத்து போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவா. அதுதான் எனக்கு நாம் வருது அப்படின்னு. இதுதான் அப்போ இவருக்கு என்ன மருந்து தரலாம், காலி மியூராட்டிகம். ஏன் கொடுத்தேன் தெரியுங்களா, த்ரோம்போசிஸில் மிக முக்கியமான மருந்து காலிங்கு. அந்த பர்டிகுலரையும் அவருடைய லைஃப் பேட்டர்னையும் எடுத்துக்கிட்டு நான் காலிமோர் கொடுத்தேன். காலிமோர் 6 கொடுத்தேன், நல்ல கன்சிடரபுளாக குறைஞ்சி இப்போ நல்லா அந்த வழியெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் அந்த வீக்கமெல்லாம் போய் இப்போ நல்லா இருக்கார். அவருக்கு ஒரு 3 தடவை கொடுத்துருப்பேன் காலிமோர் 6, ஒரு 15 days interval. இப்போ முழுமையாக நல்லாயிட்டார். தேங்க்ஸ்.